வணக்கம், இது யாழினி. இந்த வீடியோல நாம பார்க்க போறது ரெண்டே விஷயம்தான். ஒன்னு, தீய பழக்கத்திலிருந்து குணமாகி வெளியே வந்தாலும் சில பேரால அதை முழுமையா விட முடியாம போறதுக்கு காரணம் என்ன. ரெண்டு, முழுமையா வெளியே வர்றதுக்கு நமக்கு எது உதவுது, அவ்வளவுதான். ஓகே, இப்ப முதல் விஷயம், இந்த அடிக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு அடிமையானவங்க. குடிப்பழக்கம், புகை பிடிக்கிற பழக்கம், இதை மட்டுமே நாம அடிக்ஷன் சொல்லிட முடியாது. ஏன்னா தினமும் பிரியாணி சாப்பிடுறது, ஒரு நாளைக்கு 10 காஃபி குடிக்கிறது, இதெல்லாம் கூட ஒரு வகையான அடிக்ஷன் தான். இந்த மாதிரி பழக்கங்களுக்கு அடிமையானவங்க இதை நிறுத்தணும்னு எவ்வளவு முயற்சி பண்ணி மருந்தெல்லாம் சாப்பிட்டு கஷ்டப்பட்டு நிறுத்திருப்பாங்க. இருந்தாலும் அப்பப்ப அது அவங்களை ஈர்த்துக்கிட்டே இருக்கும். அவங்களோட உடல் அதை மறுபடியும் வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். இதுக்கு காரணம் ஒரு சின்ன விஷயம்தான், நச்சுத்தன்மை. உடலுக்குள்ள இருக்க மீதம் இருக்க இந்த தீய பழக்கத்தோட விட்டு போன கழிவுகள். என்னதான் அந்த பழக்கங்களை நிறுத்தினாலும் இந்த பழக்கத்தினால உடலுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்த கழிவு மட்டும் உடலுக்குள்ளேயே அப்படியே தேங்கி இருக்கும். எவ்வளவு மருந்து சாப்பிட்டாலும் உடலை விட்டு வெளியேறாத இந்த அழுக்கு தான் மறுபடி அவங்கள அந்த பழக்கத்துக்கு ஈர்த்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு என்னதான் வழி? கண்டிப்பா இருக்கு. எந்த ஒரு விஷயத்துக்குமே மருந்து எடுத்துக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உடலுக்குள்ள தேங்கி இருக்க அழுக்குகளை வெளியேற்றியே ஆகணும். இது நான் அடிக்ஷனுக்கு மட்டும் சொல்லல, உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த க்ரானிக் டிசீஸ் சொல்லப்படுற நாள்பட்ட நோய்களுக்கு மருந்து ஆரம்பிக்கிறவங்க, இவங்க எல்லாருமே முதல்ல உடல்ல இருக்க நச்சுத்தன்மையை வெளியேத்திட்டு மருந்து எடுத்துக்க ஆரம்பிச்சாதான் அந்த மருந்தோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும். எல்லாம் சரி, இப்போ ரெண்டாவது ஸ்டெப், இதையெல்லாம் பண்றதுக்கு நமக்கு எது உதவுது? உடல்ல தேங்கி இருக்க நச்சுத்தன்மையை வெளியேற்றுறது சிட்ரஸ் பயோஃபிளாவனைட்ஸ். இந்த சிட்ரஸ் பயோஃபிளாவனைட் ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். உடல்ல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உருவாகாம தடுக்கிறதும் உருவான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ உடைச்சு வெளியேற்றுறதும்னு அற்புதமான இந்த இரண்டு சக்தியுமே இந்த சிட்ரஸ் பயோஃபிளாவனைட்ஸ்க்கு இருக்கு. சோ உடல்ல தேங்கி இருக்க மிச்சம் மீதி அழுக்குகளையும் முழுமையா வெளியேற்றி உடலுக்கு பழைய ஆற்றலை திரும்பவும் கொடுக்கும். சரி, இந்த சிட்ரஸ் பயோஃபிளாவனைட்ஸ் எங்க கிடைக்கும்னு கேக்குறீங்களா? ரொம்ப சுலபம். நாம தினம் உபயோகப்படுத்துற எலுமிச்சை, நார்த்தங்காய் மற்றும் ஆரஞ்சு போன்ற பழங்களோட தோல்ல தான் இந்த சிட்ரஸ் பயோஃபிளாவனைட்ஸ் அதிகமா இருக்கு. நாம் மேல சொன்ன எல்லா விஷயங்களுக்கும், அதாவது தீய பழக்கத்திலிருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறவங்க, உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, நாள்பட்ட நோய்களுக்கு மருந்து எடுத்துக்க ஆரம்பிக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா அவங்களுடைய முதல் படி உடல்ல இருக்க கழிவுகளை வெளியே தரதா தான் இருக்கணும். இது அவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே தான். தினமும் உடலோட வெளிப்பகுதியை சுத்தம் செய்ய குளிக்கிறோம் இல்லையா, ஆனா உடலுக்கு உள்ள சுத்தம் செய்ய மறந்துடுறோம். அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாவது எலுமிச்சை அல்லது ஆரஞ்சு தோல், இஞ்சி இதெல்லாம் போட்டு கஷாயம் மாதிரி வச்சு குடிச்சா உடல்ல இருக்க கழிவுகள் கண்டிப்பா வெளியேறும். இவ்வளவு பிரச்சனைகளும் நம்ம முன்னோர்களுக்கு அதிகமா இருந்தது இல்லையே. ஏன், யாராவது விஷம் குடிச்சிட்டா அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் அழைச்சிட்டு போக மாட்டாங்க, அவங்களுக்கு புளிய கரைச்சு வாய்க்குள்ள ஊத்தி விடுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏன் அப்படி பண்ணாங்கன்னு? இப்ப யோசிச்சு பாருங்க. ஏன்னா புளியில ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட் நிறைய இருக்கு. உடம்புக்குள்ள இருக்க அத்தனை விஷத்தன்மையையும் வெளிக்கொண்டு வர்ற சக்தி இதுக்கு இருக்கு. பொதுவா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாத்துக்குமே உடல்ல இருக்க நச்சுத்தன்மையை வெளியேற்ற குணம் உண்டு. இதனாலதான் நம்ம முன்னோர்கள் இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்ல முக்கியமா தோல்ல ஊறுகாய் பண்ற பழக்கம் உருவாக்குறாங்க. வீட்லயே தயார் பண்ண வினிகர் சேர்க்கப்படாத எலுமிச்சை, நார்த்தங்காய் ஊறுகாய் எல்லாம் சாப்பிடுறவங்களுக்கு இந்த பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. முன்னோர்களின் மரபுகள் பாதையில் களஞ்சியம்.